தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குநர்கள் பல பேர் இருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு வெற்றிமாறன் என்பவர் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத மறுக்க முடியாத இயக்குநராக மாறியிருக்கிறார் என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இருக்கு. எப்படி இயக்குனர் பாரதி ராஜா, மணிரத்னம் போன்றவர்கள் தமிழ் சினிமாவில் தனக்கான தடம் பதித்தார்களோ, இந்த காலகட்டத்தில் வெற்றிமாறன் தனக்கான இடத்தை ஆழ பதிந்திருக்கிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயமாக இருக்கிறது. ஒரு நடிகருக்காக படத்துக்கு போகிறத தாண்டி வெற்றிமாறன் இயக்குனர் என்றால் அதற்கென ஒரு தனி ஃபேன் பேஸ் உருவாகி இருக்கிறத நம்ம தமிழ் சினிமாவில் கண்கூட பார்க்க முடியும். அப்படி வெற்றிமாறன் வாழ்க்கையில் நடந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர், அவர் படத்தில் வச்ச பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்றதான் இந்த வீடியோ. பிறந்தநாள் ஸ்பெஷலாக, பர்த்டே ஸ்பெஷலாக நம்ம கொடுக்குற வீடியோவாகவும் இதான் இருக்க போகுது. வெற்றிமாறன் வாழ்க்கையில், அதாவது பெரிய ஸ்மோக் அடிக்டராக இருந்த அவர், பொல்லாதவன் படத்தில் 150-180 சிகரெட் வரைக்கும் பிடிச்சி ஒரு வெறித்தனமான ஸ்மோக் அடிக்டராக இருந்த வெற்றிமாறன் இப்போது தமிழ் சினிமாவில் முக்கியமான இயக்குநராக இருக்கிற ஜிவிஎம்மோட வாரணமாயிரம் படம் பார்க்குறாரு. 2009 அந்த படம் பார்த்து நைட் ஷோ பார்க்குறாரு. படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் அவர் பிடிக்கிற சிகரெட் தான் கடைசி சிகரெட் ஆகமாரு. சினிமாவை பார்த்து தான் சிகரெட் பிடிக்கிறாங்களான்னு இது தொடர்பாக ஒரு இன்டர்வியூவில் கேட்டப்ப இயக்குனர் வெற்றிமாறன் சொல்கிறார், நான் எந்த படத்தை பார்த்து ஸ்மோக் பண்ண ஆரம்பித்தேனோ அந்த படத்தை பார்த்த பல பேரும் அதனால் ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கவும் இல்லை. நான் வாரணமாயிரம் பார்த்ததுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணதை விட்டது மாதிரி பல பேர் ஸ்மோக் பண்ண விட்டதும் இல்லை. இது அவங்கவுங்களுடைய மைண்ட் செட்டுங்க. ரெண்டாவது, வெற்றிமாறன் லைஃப்பில் நடந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன, அவரோட லவ். அந்த லவ்வை ஏன் நம்ம க்ளோரிஃபை பண்ணி சொல்கிறோம்னா, இது தொடர்பான இன்டர்வியூக்களை நம்ம நிறையா பார்த்தோம். முதல்ல வெற்றிமாறனுக்கு காதல் மலர்ந்த விஷயமே ரொம்ப அழகான, அதுவே ஒரு காதல் கதையாக இருக்குது. என்னென்னா, வெற்றிமாறனுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட ஃப்ரெண்டு தான் அவங்களுடைய லவ்வராக இருக்காங்க. இவருடைய கேரக்டரை சொல்லி சொல்லி அவங்க பிடிச்சி போய் முத தடவை அவங்கள பார்க்கும்போதே கதை கேட்டே வெற்றிமாறனை பிடிச்சி தான் வெற்றிமாறனை நேர்லேயே பார்க்க போகிறாங்க. இப்படி வெற்றிமாறனுக்கு கிடைச்ச மொத மொபைல், மொத கார், மொத லேப்டாப், மொத பைக் அப்படின்னு சொல்லி, அதாவது RX 100, இது எல்லாமே அவங்க லவ்வரால் கிடைச்சது. அதாவது பொதுவாக லவ் பண்ணும்போது பொண்ணுங்க தான் பசங்கிட்டேருந்து எல்லாம் வாங்கி கறந்துப்பாங்கன்ற டைப் கேஸ்ட்டை உடச்சிட்டு அவருடைய லைஃப்பில் வெற்றிமாறனுடைய லவ் ஸ்டோரியே ஒரு வித்தியாசமாக ஒரு எக்ஸாம்பிளான லவ் ஸ்டோரியாக மாறியிருக்கு. தமிழ் சினிமாவில் சமூக கருத்து பேசக்கூடிய இயக்குநராக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு இயக்குநர்கள் இருந்திருக்காங்க. சில பேர் அதை கமர்ஷியலாக பேசுகிறாங்க. எக்ஸாம்பிளாக இயக்குனர் சங்கர் தன்னுடைய சமூக கருத்துக்களை கமர்ஷியலாக கொண்டு சேர்க்கிறார். ஆனால் ஒரு ரா தன்மையாக, அதாவது ஒரு ரா ஃபிலிம் மேக்கராக, உண்மைத்தன்மையாக எடுக்கக்கூடிய இயக்குநராக வெற்றிமாறன் கமர்ஷியல் ரீதியாகவும் வெற்றி பெற்றிருக்கார். எப்படி சொல்கிறேன்னா, விகடன் மேடையில் பாரஞ்சித், இயக்குனர் பாரஞ்சித் சொல்கிறாரு, அசுரன் போன்ற படங்கள் மதுரை போன்ற இடங்களெல்லாம் ஓடாதுன்னு நினச்சோம், ஆனால் அந்த படம் நல்லா ஓடி அதிகமான கலெக்ஷன் ஏற்படுத்தியது, அது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறார். இது தவிர பாலு மகேந்திரா பட்டறையிலேருந்து வெளியில் வந்த ராம் போன்ற இயக்குனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப்பை மென்ஷன் பண்ணி கமர்ஷியலாக அவங்க படங்கள்லாம் ஓடாது, நல்ல படங்கள் தான், ஆனால் அது தியேட்டரில் ஒர்க் ஆகுதாகுதுன்ற விஷயத்தெல்லாம் இருந்து தொடர்ந்து தமிழ் சமூகம் பேசிகிட்டு இருந்த நிலையில், ஒருத்தர் ரா ஃபிலிம் மேக்கராக இருந்து கமர்ஷியலாக தேடப்பட்ட இயக்குனராகவும் மாறியவர் இயக்குனர் வெற்றிமாறன். இது தவிர ரா ஃபிலிம் மேக்கராக அவர் எங்கே ஜெயிச்சிருக்காருன்னா, ஒரு படத்தை ரெண்டாக தான் வகைப்படுத்துகிறாங்க. ஒன்று, இந்த படம் அவார்டுக்கான படம், இந்த படம் மக்களுக்கு கொண்டாடுற படம் தியேட்டரில் அப்படின்னு வகைப்படுத்துகிற விஷயத்தில் இந்த டைப் கேஸ்ட்டை உடச்சி முத முதலாக ஒரு படம் விருதும் பெறும், கலெக்ஷனாகவும் நல்ல வசூலை கொடுக்கும்னு உறுதிப்படுத்தினவர். அப்படித்தான் அவருடைய ஆடுகளம் படம் 6 தேசிய விருதை பெற்று, இதுக்கு முன்னாடி இயக்குனர் மணிரத்னம் இயக்கிய கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் பெற்ற 6 தேசிய விருதை சமன் பண்ணுது. அதுக்கப்புறம் விசாரணைக்கும் 3 தேசிய விருதுகளை பெறுது. இது தவிர வெற்றிமாறன்ட்ட நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நாவல்களை படமாக எடுத்து அதை மக்கள் மத்தியில் அப்படியே வரவேற்பாக கொண்டு சேர்ப்பதில் அசாத்திய இயக்குநராக வெற்றிமாறன் மாறியிருக்கிறார். எப்படின்னா, பூமணி எழுதிய வெக்கை நாவல் தான் அசுரனாக மாறும். துணைவன், அதாவது துணைவன் நாவல் தான் நமக்கு வந்து விடுதலையாக மாறும். இது தவிர குமார்னு ஒருத்தர் எழுதிய நாவல் தான் விசாரணையாக மாறும். ஏன், நம்மளோட ஆடுகளம் கூட 1970s மதுரையில் நடந்த சேவல் சண்டையை மையமாக வச்சு தான் அந்த படம் எடுக்கப்படுது. வடச்சனை மட்டும்தான் அவர் ஃபிக்ஷனாக எழுதின ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்கே தவிர, மற்ற எல்லாமே ஒரு நாவலை பேஸ் பண்ணி எழுதின படமாக தான் இருக்கு. ஏன், பொல்லாதவன் கூட அவர் ஒரு சந்திப்பில் வந்து தன்னுடைய நண்பர் தன்னுடைய பைக்கை தொலைச்ச கதையை தான் ஒரு படமாக டெவலப் பண்ணி கமர்ஷியலாகவும் ஹிட் பண்ணார். இப்படி இயக்குனர் வெற்றிமாறன் ஒவ்வொரு முறையும் தான் என்ன என்பது இந்த தமிழ் சமூகத்தில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நாதாசின் சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்து வர வாடிவாசலும் நாவல் பேஸ் பண்ண படமாகவும், எக்ஸ்ட்ரா சூர்யா போன்ற ஒரு மிகப்பெரிய தமிழ் சினிமாவின் ஆக்டர் ஒருத்தர் ஆடாகும்போது அது
பெருசாக மாறட்டும். அவர் சொன்ன மாதிரி பாலு மகேந்திரா தன்னுடைய ஃப்ரேமில் அப்படியே மாடு குத்தி அப்படியே முன்னாடி வந்து நிற்கிற அதே ஃப்ரேமாக தாலையும் இறங்கட்டும், காளையனாக சூர்யாவும் இருக்கட்டும். எப்படி விடுதலையில் ஒரு காமெடியனாக சூரி இருக்கான்ற அந்த விஷயத்தை தாண்டி முதன் முதலை அவர் ஒரு ஹீரோவாக வச்சு படம் எடுக்கலான்னு விடுதலை எப்படி ஜெயித்ததோ அதே போல் வாடிவாசலில் மீண்டும் வெற்றிமாறன் ஜெயிக்கட்டும். அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.